அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு நுரையீரல் குழம்பு. இது இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் எடுத்துரும். அதை எப்படி செய்யறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். வாங்க, ரெண்டு ஆட்டு நுரையீரல் எடுத்திருக்கேன். இது மேலே மெல்லிசாக ஒரு ஜவ்வு படலம் இருக்கும், அதை எடுத்துடணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு நுரையீரல் வந்து குழம்புல மிதந்துட்டு இருக்காது, குழம்பு ஃபுல்லும் இழுத்துட்டு ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இதை எடுக்கிறது ரொம்ப அவசியம். அப்படியே வெட்டி போட்டுட்டிங்கன்னா அப்படியே மேலே அப்படி குழம்பு மேலே மிதந்துட்டே இருக்குங்க. உள்ளுக்குள்ளே உள்ள குழம்புல எதையுமே இழுக்காது. சாப்பிடும் போது அந்த நுரையீரலோட கவுச்சி வாசனை அதிகமாக இருக்கும். இதேமாரி செஞ்சு போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நுரையீரல் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். இதேமாரி ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்திருக்கேன். இதுமாதிரி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய், அதாவது அரை முடி தேங்காய் திருவி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நல்லா அரைச்சி நம்ம எடுத்துட்டோம், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் சேர்த்துருக்கேன். குக்கர் நல்லா சூடாகணும். நல்லா சூடான பிறகு இதில் 10 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், அதாவது 50 ml கடலெண்ணெய் சேர்த்துங்க. இந்த கடலெண்ணெய் நல்லா சூடானோன்னே நல்லா பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதும் பெருசுமாக வெட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி வெட்டி எடுத்துங்க. அடுத்தது நார்மல் சைஸில் ரெண்டு தக்காளியும் நான் வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்தது இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கும் போது ரொம்ப பொன்னிறம் வரக்கூடாது, லைட்டாக நிறம் மாறினா போதும். அப்போ தான் நம்ம குழம்புல நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியானது நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அது தக்காளியோட தோல் தனியாக ஜூஸ் தனியாக நல்லா மாறணும், அந்த அளவுக்கு வதக்குங்க. அந்த மாதிரியே நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் வதக்கின பிறகு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போதுமே நம்ம பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்குவோம். அதே மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது, இருந்தால் குழம்பு ரொம்ப பூண்டு வாசனையாக இருக்கும். அதேமாதிரி பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ண நுரையீரலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா வதக்கும் போது நுரையீரல்லேருந்து நிறைய தண்ணி வெளியில் வரும், நுரையீரலோட நிறமும் நல்லா மாறிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கின பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துங்க. கண்டிப்பாக இதில் மிளகுத்தூள் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சளி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், அது வாசனையும் கொடுக்கும், செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலாவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்ததாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டு குழம்பு வைக்கும்போது அந்த குழம்பு மேலே அப்படியே ரெட்டாக மிதந்துட்டு வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நுரையீரலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு திரும்ப நல்லா வதக்கி விடுங்க. உப்பு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா மசாலாவோடும் மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி நம்ம 10 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடியை போட்டு நல்லா மூடிடுங்க. நல்லா மூடின பிறகு நம்ம விசில் அது மேலே செருகி வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுருக்கோம், அதே ஃப்ளேமில் 10 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ விசில் சரியாச்சு. நல்லா 10 விசில் வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்துடும் நுரையீரல். இப்போ நமக்கு 10 விசில் வச்சு அடுப்பை நிறுத்திட்டோம். இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல விசில் எடுத்துருவோம். எடுத்துட்டு மூடியை திறந்து பார்ப்போம். நுரையீரல் எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி புரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாதத்துக்கு செய்கிறதுனால இதில் தேங்காய் விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துட்டு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம்.
தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. தேங்காவானது இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். தேங்காய் நல்லா கொதிநிலைக்கு வந்தால் தான் சீக்கிரம் குழம்பு வீணாகாது. இப்போ நம்ம கருவேப்பிலை நல்லா ஒரு கை அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ திரும்ப நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நம்மளுடைய ஆட்டு நுரையீரல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியங்க நுரையீரல் சேர்க்கும் போது. இது நெஞ்சலம்பு மாதிரியே ரொம்ப மருத்துவ குணம் முக்கியது. இதை சேர்த்திங்கன்னா நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் வெளியில் வந்துடும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம ஃபீல் பண்ணலாம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.